வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் துவையல் பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் சின்னதாக எலசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கொட்டை புளி, 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, 1 டேபிள் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூனு, நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூனு. இது எல்லாத்தையும் தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இதை பொடியாக தோலோடையே கட் பண்ணணும், அதான் இதுக்கு மெயினாக. அது இதில் தோலில் தான் இதில் நிறைய சக்தி இருக்குது. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி சைஸு தோலோடையே கட் பண்ணியிருக்கணும். நம்ம கடாய் வச்சு ஆன் பண்ணணும். கடாய் வச்சு எண்ணெய் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல போடணும், அப்புறம் பொரிக்கும் போது தாளிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் போடணும். நம்ம மிளகாவையும் போட்டு உளுத்தம்பருப்பையும் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கணும். எடுத்தாச்சு. அந்த எண்ணெயிலே நம்ம இதை போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாம் ஓரமாக வச்சுவிங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்துடும். வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் வந்துடும். இந்த எண்ணெயில் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எல்லா எண்ணெயும் வந்துடும். இந்த எண்ணெயிலே நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடலாம். ஸ்டவ் அடிச்சிடலாம். எல்லாம் வறுத்த அடித்து நம்ம மிக்சரில் அரைச்சிடுவோம். புளி, மிளகாய், உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி போடணும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்ச உடனே இந்த மாதிரி ஆகிடும். கலர் மாறி இருக்குது பாருங்கள். பச்சை அது இல்லையா, மிளகாய் எல்லாம் சேர்த்த உடனே மாறி இருக்குது. இப்போ தாளிச்ச கடுகை இதில் போட்டு பவுலில் ரெடி பண்ணிக்கலாம். கடுகு இதில் போட்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.